वेलकम टू टर्बो टाइम चैनल क्रिप्टो मार्केट इनकी अधिकाल ना और ऐल पर्संट ऐरन का वीडियो चलो अदक पाता पगल अब सस्टेन पड़िटे बिटकॉइन इवती मूवते सरपा पड़ी इवती मूवते क्रास् पड़े ओटीट मार्केट कैप नईटे एट पर्संट ऐरी अधिकाल ऐरी पगल मार्केट कैप और अर पर्संट और पर्संट ऐरी इन्दालों बिटकॉइन और रेंड पर्संट ऐरी फर्दरा ना ने नईट वीडियो इला वीडियो चलिए इनकी साटर्डे संडे ऐर अब मारिये ना अप्रेंड इिटकॉइन इवती मूवायर हिट पड़ा रोम विशेष विषय रोम मुख्य विषय नरे कॉन्स डबल डिजिट गेन्स अब होल्ड पड़िटे 24 hours gains वह अब होल्ड पड़िटे अदा मुख्य विषय अब डागी कॉइन सिपाइन अब टेंडम ऐरीटो एर्संट एट पर्संट पावल अदे पाराट तक नेरी इनकी सिपाइन अदे सन्ोषपा इव ना अडापन आनुलाटी अधिकम्ल का ऐरन रोम पाराट विषय इन फर्दर ऐर एटोड़ता ऐर संडे वाकि मंडे मॉर्निंग वाकि स्टेडियादा इनका ग्लोबल मार्केट्स वेलकम कुछ फ्लैटा मिक्सडा वेल कम पाता नईटे अमेरिका मैक्रो इकोनॉमिक डेटा रोम नल्दी ना डेटा वे वी अने नईट मार्केट रोम कुछ ऐरी नास्टाक और मूर्ण पर्संट मेल ऐरी अमेरिका मार्केट एल रोम ना ऐरी डालर डिक्लेन डालर मैक्रो इकोनॉमिक डेटा रोम नाला फेडरल रिजर्व फेब्रवरी ओनांदी मीटिंग बेसिस पॉइंट अर पर्संट रेट पड़वा अब एद्रपाद इल पर्संट पड़ो अब अड़ती सल अ मार्केटा ऐरीटे क्रिप्टो मार्केट ना प्रामिसिंग अब मंडे मॉर्निंग वो ग्लोबल मार्केट्स ओपन आगे पॉजिटिव ओपन रोम वायु अधिकमार सैटरडे संडे नम्बर क्रिप्टो मार्केट अड्वांसा ऐर अब कंपा कुछ ऐरीटे रोम प्रामिसिंग बिटकॉइन एथेरियम अब टैंडम रेस आगे वर्षो मुनपिम रेमे पर्संटेजा ऐरीटे और वार बिटकॉइन पदना पर्संट ऐरी वर्ष मूँ वार मुड़ी मूणु वार कट मुझे पर्संट के मेल ऐरी बिटकॉइन एथेरियम अब मार्केट कैप एफटीएस कोलैप्स सून मेल ऐरी अंद இடத்தை விட அதிகமாகவே ஏறிருச்சு 5 மாசம் கையில இருக்கு அப்படின்றாங்க ஆகஸ்ட்ல உள்ள கையில இருக்கு அப்படின்றாங்க அப்புறம் எத்ரியா ஒரு மைல்ஸ்டோனை அட்டைன் பண்ணிருச்சு போன வாரம் அந்த வேலிடேட்டர்ஸ் அந்த நெட்வொர்க்ல நோட்ஸ் வச்சிருக்கிற வேலிடேட்டர்ஸ் வந்து 5 லட்சம் பேரை தாண்டிட்டாங்க போன வாரம் வேலிடேட்டர் ஆகணும்னா 32 எத்ரிய வேணும் குறஞ்சது அந்த மாதிரி 5 லட்சம் வேலிடேட்டர் இருக்காங்க அப்படினு சொல்றாங்க அப்புறம் இந்த வேலிடேட்டர்ஸ்க்கெல்லாம் ரிவார்டு ரொம்ப நல்லா கிடைக்குது அந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ல அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க அத வச்சு வேலிடேட்டர்ஸ் கூடிட்டே இருக்குது அப்புறம் அந்த சங்கை அப்கிரேட எதிர நோக்கி இருக்குது மார்ச் ஆரம்பத்துல எத்ரியம் மேஜர் அப்கிரேட நோக்கி இருக்கனால அதுக்கு முன்னாடியே ரொம்ப புல்லிஷா இருக்குது அப்படினு சொல்றாங்க அப்புறம் சோலானா வந்து போன வருஷம் அந்த FTX கோலாப்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டது FTX கூட தொடர்பு இருக்கறன்றனால அடி அடி நடிச்சிருந்தாங்க குறஞ்ச பட்சம் 8 டாலர் வரைக்கும் போயிருந்தது இப்போ வந்து அதுல இருந்து 3 மடங்குக்கு மேல ரெக்கவர் ஆயிருச்சு இப்போ வந்து 25 டாலருக்கு மேல இருக்குது கிட்டத்தட்ட அந்த கோலாப்ஸ் ஆன இடத்துக்கு வந்துருச்சு அப்புறம் மெயின் காரணம் வந்து அந்த FTX ஓட பிரச்சனையே ஓரளவுக்கு சால்வ் ஆயிச்சு அப்படிங்கறாங்க அந்த FTX-ல ஓரளவுக்கு 6 பில்லியன் டாலர் அளவுக்கு பணத்தை ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கறாங்க அந்த எக்ஸ்சேஞ்சே புதுசா ஆரம்பிச்சு நடத்தலாம்னு கூட அந்த புது CEO சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து கோட்டால நியமிக்கப்பட்ட லிக்விடேட்டர் அப்புறம் வந்து அந்த SPF அவரோட கஸ்டடியில இருக்கிற பணத்தை கூட கொஞ்சம் கைப்பற்றி இருக்காங்க அந்த ராபின் குட் ஷேர்ஸையும் கைப்பற்றி இருக்காங்க அதுக்கு வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் அவர்ட்ட அந்த FTX ஃபவுண்டர் SPF அவரோட பலவிதமான அக்கவுண்ட்கள் பேங்க் அக்கவுண்ட்கள் கிரிப்டோ அக்கவுண்ட்கள் அதுலயே ஒரு 700 மில்லியன் டாலர் அளவுக்கு கைப்பற்றி இருக்காங்க அறிமுகம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி 6-7 பில்லியன் டாலர் வந்து சேர்த்துட்டாங்க பணத்தை FTX ஒரு அளவுக்கு ப்ராப்ளம் இல்ல அந்த பிரச்சனை ஒரு அளவுக்கு ரெக்கவர் ஆயிச்சு அப்படிங்கற அடிப்படையில் சோலானாவுக்கும் ஒரு நல்ல பேர் ஆயிச்சு அப்படியே ஏறிட்டு இருக்குது
இந்த வாரம் சிப்பாய் நூலுக்கும் ரொம்ப நல்ல வாரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 20-25% மேலே ரெக்கவர் ஆயிடுச்சு சிப்பாயினும், அப்புறம் டாய்காயினும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்குது. நான் அப்புறம் தொடர்ந்து வீடியோக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த மேட்டவர்ஸ் காயினு, என்எஃப்டி காயின்ஸு, கேமிங் டோக்கன்லாம் ரொம்ப அப் ட்ரெண்ட் நோக்கி இருக்குது. இன்னும் தொடர்ந்து நல்லா ஏறிட்டு இருக்குது. டீசென்ட்ரலாண்டு, அப்புறம் சாண்ட் பாக்ஸு, கலா காயினு, கேமிங் சம்மந்தப்பட்ட காயின்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப புள்ளிசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட ஓவரால் அப் ட்ரெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்புறம் ரொம்ப ரிலேயபிளான காயின் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்பர் டூன்னு சொல்கிறாங்க சிப்பாவை, ரொம்ப சேஃப்டியான காயின் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நம்பர் ஒன் அப்படின்றது பாலிகனை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பாலிகன் எப்பயுமே மேட்டிக்கு வந்து ரிலேயபிளான காயினு, சேஃப்டியான காயினு. அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு நான் எதையுமே சஜஸ்ட் பண்ணுறதில்ல. கமெண்டில் நிறைய கேட்குறாங்க நம்ம காயின் எதையும் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. நம்மளுடைய சஜஷனே எப்பையும் வாங்கி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் கொடுக்கறது, சூழ்நிலை தக்கிற மாதிரி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய எப்பயுமே நம்மளுடைய கருத்து. கொடுத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து எப்பயுமே. எல்லாம் மார்க்கெட்டு, கிரிப்டோ மார்க்கெட்டு எப்போ வேணால் எவ்வளோ வேணாலும் ஏறும், அதே மாதிரி எப்போ வேணால் இறங்கும். இறங்குற சிம்டம்ஸை நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி டயத்தில் கொடுத்துட்டு திரும்ப இறங்கின பிறகு வாங்குறது தான் கரெக்டான இது. ரொம்ப லாங் டைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா வாங்கி வச்சுட்டு பார்க்கவே கூடாது, அதுவும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அப்புறம் ஒரு ஸ்டடி உலகளவில் என்ன சொல்லுது அப்படின்னா, கிரிப்டோ அடாப்ஷன் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது. முதல்ல பார்த்தோம்னா யூத்து தான், அதாவது இளைஞர்கள் தான் ரொம்ப இதில் ஈர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வயசானவங்களும் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பெண்கள் வந்து அதிகமாக உலகளவில் கிரிப்டோவில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப பன்மடங்கு அதிகமாயிட்டு இருக்குது பெண்கள் ஈடுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் விமன் இன்வெஸ்டர்ஸ் வந்து கூடிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து இளைய சமுதாயம் மட்டும்தான் கிரிப்டோவில் உள்ளே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்வேரியபிளாக அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் எல்லாமே அந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் கிரிப்டோ அனாலிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பிட்காயின் 16,000-16,500 இருந்து இந்த வருஷம் எந்திரிக்க ஆரம்பித்தது, இப்போ 23,000 சர்பஸ் பண்ணி காமிச்சிருச்சு. இடையில் கடந்து வந்த பாதையில் எல்லாரும் ரொம்ப பேரிஷாக சொன்னாங்க, இது வந்து டெட்கெட் பவுன்ஸ் அப்படின்னாங்க, அப்புறம் புல் ட்ரேப்னாங்க. அவங்கெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க இப்போ வந்து 23,000 சர்பஸ் பண்ணி காமிச்சிருச்சு. இன்னும் அடுத்து 25,000 டார்கெட்டு அப்படின்றாங்க. ஜனவரி மாதமேவும் 25,000 சர்பாஸ் பண்ணுறது வெரி மச் பாசிபிள், மோஸ்ட் லைக்லி அப்படின்ற மாதிரி சினரி இப்போ இருந்துகிட்டு இருக்குது. பிட்காயின் வந்து இப்போ கியர் மாற்றிருச்சு அப்படின்றாங்க. இப்போ போன மாதம் வரைக்கும் ரொம்ப டல் அண்ட் ட்ராப்பாக இருந்தது, ஒரு நாளைக்கே 200 பாயிண்டில் ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ வந்து 5வது கியர் மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் அடுத்த டார்கெட் 25,000 கடக்கிற வரைக்கும் கரெக்ஷன் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கரெக்ஷன் இருந்தாலும் திரும்ப டார்கெட்டை நோக்கி போகும் அப்படின்றது தான் நம்மளுடைய இப்போதைய கருத்து. அப்புறம் லாஸ்ட் 24 ஹவரில் கிரிப்டோ மார்க்கெட்டில் $400 மில்லியன் அளவுக்கு ஷார்ட் லிக்விடேஷன் ஆயிடுச்சு. எல்லாம் மார்க்கெட் ஒன் வே டிராஃபிக்காக மேலே போனதுனால. அப்புறம் பிட்காயின் இப்போ எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற பிட்காயின் அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, லோயஸ்ட்டு பாயிண்டில் இருக்குது. 11% பிட்காயின் தான் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அது ரொம்ப புல்லிஷ் சைனு. லாஸ்ட் 24 ஹவரில் 500 மில்லியன் ஒர்த்து பிட்காயின் வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்றாங்க. பிட்காயின் இப்போ ஆகஸ்ட்லேருந்து உள்ள இந்த 5 மாதத்தில் ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்குன்றாங்க. இன்னும் அந்த டெர்ரா லூனா கொலாப்ஸுக்கு முன்னே இருந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், வெகு தூரத்தில் இல்லை அப்படின்றதான் இப்போ உள்ள சொல்லலை. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.